இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் அதே 16 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் ஏற்கனவே ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இனிமே சவுல் தருகிற இந்த சொற்ப காரியம், ஆமென், ஹல்லேலூயா. இனிமே நான் நீ இளவரசனாகணும், இனிமே நான் அதுக்கப்புறம் ராஜாவாகலாமா? யோனாத்தான் வேற இருக்கிறான், அவன் உட்டான பார்த்துக்கலாம். அப்படிலாம் இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே ராஜாவாக வைத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனத்தை பார்ப்போம். அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. முதல் வசனத்துல சொன்னாரு, 12வது வசனத்தில் அவன் அபிஷேகம் பண்ணிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ராஜாவா மாறிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவன், ஆமென், ஹல்லேலூயா, கோலியாத்தை சந்திக்க போகிறான். ஆமென், அதுக்கப்புறம் தான் இந்த தேசமே அவனை கோலியாத்தை சந்திப்பதற்காக அனுப்புகிறது. ஆமென், ஒரு ராஜாவை அனுப்புகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை, ஆமென், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் மேலே கண்களை பதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் மேலே கண்களை பதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து, ஆமென், ஆண்டவர் கண்களை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆனால் அது மாத்திரம் பத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார், கண்களை வைத்து நடத்தி கொண்டு போகிறார். அந்த சூழ்நிலையில் எதிர்க்க கோலியாத் வந்து நிற்கிறான். ரொம்ப பெருசாக நிற்கிறான். பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களே பயந்துக்கிட்டு போகிறாங்க. எதிர்க்க கோலியாத் நிற்கிறான். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சவுல் என்ன சொல்கிறார், சவுல் ராஜா என்ன சொல்கிறார், இதெல்லாம் தரம்பா, சர்வமானியம் தரம்பா, உன்னை பெரிய பணக்காரன் ஆக்கிறப்பா அப்படின்னு சொல்லி சவுல் இந்த பக்கம் எழுதி கொண்டு போகிறான். இந்த பக்கம் கர்த்தர் நின்று, ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தர் நிற்கிறார். ஆமேன், கர்த்தரையே நம்ம பார்க்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு, ஆமேன், ஹல்லேலூயா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளவு நம்மளுக்கு கவன சிதறல்கள் வந்தாலும் கர்த்தரையே நம்ம பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அது எப்போ வரும்? ஆமென், ஹல்லேலூயா. அது எப்போ வரும்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே என் கண்களை வைக்கும் போது எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுப்பேன். ஆமென், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென், கண்களை அந்த ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது நான் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 16:8 வாசிப்போம். சங்கீதம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்படி சொல்றாரு? எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அடுத்து, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கோலியாத்தை சந்திக்கும் போது தாவீது கூட கர்த்தர் வலது பாசத்தில் நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்க்க பார்க்க வேணாம், கோலியாத்தை பார்க்க வேணாம். இந்த பக்கம் சவுல் இழுத்து கொண்டு இருக்கிறான், அங்கே பார்க்க வேணாம்.
கர்த்தர் என் வலது பார்சத்தில் எனக்கு துணையாய் எனக்கு ஆதரவாய் என்னுடைய யுத்தத்தில் ஆமென் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் நிற்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் ஆசைக்கப்படுவேன். அதனால தான் நம்ம கர்த்தரை பார்க்கணும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் பார்க்கணும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம கலங்க வேண்டியதில்லை. எதிரியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆமென் ஹல்லேலூயா. மற்ற ஆமென் ஹல்லேலூயா சொற்ப காரியங்களை குறித்து நம்ம ஆசைப்பட்டு அதற்கு பின்னாடி போக வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 141:8 வாசிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். எப்படி சொல்றாரு? உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதே, என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். ஆமென் ஹல்லேலூயா. வெறும் கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது இல்லை. ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு உம்மை நம்பி இருக்கிறோம். நூற்றுக்கு மாணுகிறோம், நூற்றுக்கு நூறு உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன்னு நம்ம பாடுகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. என் ஆத்மாவை வெறுமையாக விடாதே. ஆமென் ஹல்லேலூயா. இப்போ யுத்த காலத்தில் நிற்கிறோம், ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். ஆமென் ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென் என்ன வெறுமையாக விடாது. யுத்தத்தில் ஜெயம் ஆண்டவர் தருகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ என்னை வெறுமையாக விட்டுறாதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஜெயத்தை தாங்க. ஆமென் ஹல்லேலூயா. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை தாங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. என் பலவீனத்துக்கு ஒரு தீர்வை தாங்க. கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. மனுஷர் மேலே நம்மளை கண்களை வைத்தோம் என்றால் மனுஷர் நம்மளை எப்படி பார்ப்பார்கள்? ஆமென் ஹல்லேலூயா. 1 Samuel 17:42 என்ன பண்ணான்? முதலாவது என்ன பண்றான்? சுற்றி பார்த்து பெலிஸ்தியனுக்கு உண்பதாக தாவீது நிற்கிறான். தாவீது தெரியவே இல்லை. அவன் சுற்றி பார்க்கிறான், தாவீது எங்க நிற்கிறான். ஆமென். அதுக்கப்புறம் அவன் சவுந்த மேனியாக இருக்கிறான். ஆமென். ரொம்ப பலமாக ஆமென், அழகாக ஆமென், குழு குழுன்னு இருக்கிறான். தாவீது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். ஆமென். ஆனால் தாவீது கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் பார்க்கல, அந்த பெலிஸ்டியன் பார்க்கல. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே கண்களை வைக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் அவங்களோட இருக்கிறார் என்பது. ஆமென் ஹல்லேலூயா. இங்கே யோசுவா ஆமென் ஹல்லேலூயா. மோசே வந்து 12 பேரை அனுப்புகிறார். ஆமென். கானான் தேசத்தை வேவு பார்த்து வாங்கன்னு அனுப்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. எல்லோரும் அங்கே ஆமென். ஆனாக்கின் புத்திரர் இருக்காங்க, நாங்கள் வெட்டிக்கிளியே போல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஆனால் கர்த்தர் மேலே கண்களை வைத்த யோசுவா என்ன சொல்லுகிறா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு அது நம்ம கூட இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். அந்த பட்டணங்களை கைப்பிடிப்போம் என்று சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்குறவங்களுக்குன்னா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. பெலிஸ்தியன் கண்களுக்கு தெரியாது. அவன் தாவீதை என்ன பண்ணான்னா அசட்டை பண்ணினான். ஆமென். இன்றைக்கி மனுஷர் உண்பாதிக நம்ம போய் நின்னோம்னா நம்மளை அசட்டை பண்ணுவாங்க, அற்பமாக என்னுவாங்க, ஒன்றுமில்லை. ஆமென். இவன் பிச்சைக்காரன் அந்த மாதிரி ஒன்றுமில்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்மளுடைய கண்களை வைக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் மேலே நம்மளுடைய கண்களை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆமென் அவருடைய கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். ஆமென். ஒரு தூசி கண்களில் வந்து விழுகுதுன்னா எவ்வளவு கசக்கி எவ்வளவு அந்த தூசியை நம்ம எடுக்க பார்க்குறோம். ஒரு பெரிய கோலியாத்தே வந்து விழுணுன்னு பார்க்குறான். பாண்டவர் எவ்வளவு பத்திரமாக பாதுகாப்பார். ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளவு பத்திரமாக பாதுகாப்பார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஏசாயன் புத்தகம் 42:16 வாசிப்போம். ஆண்டவர் எப்படி அருமையாக நடத்துகிறார். ஏசாயன் புத்தகம் 42:16 அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி
குருடரை அவர்கள் அழியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் கோணலையும் செவ்வையாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் அவன் ஹல்லேலூயா கரங்களை தாட்டி ஆண்டவரே நாம் தேமேப்படும் இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்வேன் அவர்களை கைவிடாதிருப்பேன் யுத்த காலத்தில் ஆண்டவர் கைவிட மாட்டார் அவன் யுத்த காலத்தில் அவன் ஹல்லேலூயா ஆண்டவர் கோலியாத்தை நம்மளுக்காக முடியடிப்பார் அவன் ஹல்லேலூயா நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவன் ஹல்லேலூயா சகையு ஆண்டவரை வேகமாக பார்க்கணும் ஆண்டவரை நான் பார்க்கிறேன் என்று வேகமாக காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டு நிற்கிறான் அமேன் ஹல்லேலூயா ஏறிக்கொண்டு நிற்கிற வேலையில் ஆண்டவர் வந்து நின்று அமேன் அந்த மரத்து கீழே சகவின் கீழே வந்து நின்று அமேன் சகவே உன் வீட்டில் தங்கணும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற வேலையில் கர்த்தர் நம்மளை வீட்டில் வந்து தங்கணும்னு சொல்லுவார் அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம வீட்டில் தங்குறது மாத்திரமல்ல அமேன் சகை ஒரு ஆயக்காரன் அவன் ரட்சிக்கப்படுகிறது பெரிய விஷயம் அவன் அது பெரிய விஷயம் என்றால் அவன் அவன் வந்த பட்டணம் அதற்கு மேலான பெரிய விஷயம் அவன் ஹல்லேலூயா அவன் எரிகோ நகரிலிருந்து வருகிறான் எரிகோ யோசுவா சபித்த இடம் அவன் யோசுவா சபித்த இடம் அவனுடைய அன்றைக்கு இயேசு அவனுடைய வீட்டில் வந்த பொழுது அவன் ஹல்லேலூயா சகையு கர்த்தரின் மேலே இயேசுவின் மேலே கண்களை வைத்த பொழுது அவனுடைய பாவங்கள் மாத்திரமல்ல அவனுடைய சாபங்களும் நீக்கப்பட்டது அவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் அமேன் ஹல்லேலூயா நம்ம அவர் மேலே கர்த்தர் மேலே கண்களை வைக்கும் பொழுது கர்த்தர் யாவும் செய்கிறார் அமேன் ஹல்லேலூயா ஏசாயா புத்தகம் 42:16 இப்போ வாசித்தோம் அமேன் குருடரை நடத்துகிறார் என்று அமேன் ஹல்லேலூயா அதை நானே செய்வேன் அவர்களை கைவிட மாட்டேன் என்று அமேன் ஹல்லேலூயா குருடரை நடத்துகிறார் தாவீது அமேன் கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஒரு குருடனை போல நான் நின்னேன் என்னென்ன கோலியாத்து ஜெயிப்பானா தாவீது ஜெயிப்பானா யாருக்கும் தெரியாது ஆமேன் ஹல்லேலூயா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஆமேன் ஆனாலும் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார் ஆமேன் ஹல்லேலூயா எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவார் அதை இன்றைக்கே கொண்டு வருவார் ஆமேன் ஹல்லேலூயா அதை இன்றைக்கே கர்த்தர் முடித்து வைப்பார் தாவீது ஆமேன் ஹல்லேலூயா 40 நாளாக நடந்த யுத்தத்தை சில மணி நேரத்தில் முடித்து வைத்தான் அதே போல கர்த்தர் முடித்து வைப்பார் ஆமேன் ஹல்லேலூயா அதை இன்றைக்கே முடித்து வைப்பார் ஆமேன் அது தாவீது செய்யலை கர்த்தரே செய்தார் அதமே நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அவன் ஹல்லேலூயா ஒரு வாக்கு பண்ணின தேவன் ஒரு வாக்கு மாறாதவராக இருக்கிறார் அவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 3வது காரியம் அவன் ஹல்லேலூயா கர்த்தரனுக்கு கற்றுக் கொடுத்த 3வது காரியம் அவன் ஹல்லேலூயா தற்போது இருக்கிற பிரச்சனையை வைத்து நம்மளுடைய எதிர்காலத்தை பார்க்காதீங்க அவன் ஹல்லேலூயா இப்போ இருக்கிற பிரச்சனையை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்காதீங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஜன்னலை போல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஜன்னலை போல அது வழியாக நம்ம எட்டி பார்த்தோம் என்றால் ஆமேன் ஹல்லேலூயா பிரச்சனையாக தெரியும் அதனால் கதவை அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துடாதீங்க ஆமேன் கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு கதவை போல் திறந்துக்கிட்டு நம்ம உள்ளே பிரவேசித்தோம்னா மகிமையான ஆமேன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆமேன் ஹல்லேலூயா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஜன்னல் போல ஆமேன் அந்த ஜன்னல் வழியாக அந்த பிரச்சனை வழியாக நீங்கள் பார்க்காதீங்க உங்கள் எதிர்காலம் இந்த குறுகிய வட்டத்தில் இல்லை உங்களுடைய அறைக்குள்ள அல்ல ஒரு மகிமையான ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் ஆமேன் அது வழியாக உட்பிரவேசிக்கணும் அதன் வழியாக நம்ம கடந்து போகணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஹல்லேலூயா எடுத்து வாசிப்போம் ஆமேன் ஹல்லேலூயா 1 Samuel 17:43 நாம் எடுத்து பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் என்ன பண்ணா தாவீதை சபித்தான் ஆமேன் ஹல்லேலூயா இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆனால் அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்கிறான் இந்த நேரத்திலிருந்து இந்த பிரச்சனை அது நம்மளது அல்ல ஆமேன் தாவீதோட அல்ல அது கர்த்தர் தான் மாறிடுச்சு ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் யுத்தத்தை பொறுப்படுத்தி கொண்டார் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆமேன் ஹல்லேலூயா நம்மளே அதை முடித்து வைத்தணும்னு பார்க்குறோம். ஆமேன் யுத்தம் ஆமேன் தேசத்துக்கும் தேசத்துக்கும் தாவீதுக்கும் அவனுக்கும் இல்லை, தனிப்பட்ட விரோதம் இல்லை, தேசத்துக்கும் தேசத்துக்கும் தான் விரோதம். ஆமேன் ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்துக்கும் அந்தகார ராஜ்யத்திற்கும் ஆமேன் ஹல்லேலூயா அப்போ அங்கன சண்டை நடக்குது. ஆமேன் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் யுத்தத்தை செய்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா நம்ம சும்மா நிற்கிறோம். ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஆமேன் ஹல்லேலூயா இன்றைக்கு கோலியாத்து ஆமேன் தாவீதை சபிக்க ஆரம்பித்தானோ ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவர் இனி சும்மா இருக்க மாட்டார். ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவர் யுத்தத்தை அவர் எடுத்துக்கொள்வார், ஆண்டவர் யுத்தத்தை அவர் நடத்துவார். ஆமேன் ஹல்லேலூயா இந்த சம்பவத்தில் ஆமேன் தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் தாவீது ரெண்டு வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறான். தாவீது ரெண்டு வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறான். முதலாவது ஆமேன் தன்னுடைய சகோதரர் எல்லாம் ஆமேன் தாவீதை திட்டுகிறார்கள். அதாவது நீங்கள் எடுத்து வாசிங்க ஒன்று சாமுவேல் 17:28 வசனத்தை வாசிப்போம். ஒன்று சாமுவேல் 17:28 நம்ம வாசிப்போம். அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறது அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபொழுது தாவீதின் மேல் கோபம் கொண்டு எப்படி போடப்பட்டிருக்கிறது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். பேசுறதுல என்ன பேசுறோம் தெரியாம திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமா என்னன்னா வனாந்திரத்தில் உள்ள ஆடுகளை வனாந்திரத்தில் ஆடு மேய்ப்பாங்க எங்கே விட்டான்றான். அதுக்கப்புறம் யுத்தத்தை பார்க்கவா வந்தேன், இவன் யுத்தத்தை பார்க்க வரல, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கிறான், மாத்திரம் வெறும் யுத்தத்தை பார்க்கறதற்கில்ல யுத்தத்தை ஜெயிப்பதற்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறான். ஆமேன் ஹல்லேலூயா யுத்தத்தை ஜெயிப்பதற்காக ஆமேன் யுத்தத்தை பார்க்கறதற்காக அல்ல, வெறுசாக நான் வந்துட்டு பார்த்துட்டு கை கொட்டிட்டு ஆமேன் நல்லா இருக்குன்னு போகிறதுக்கில்ல. ஆமேன் ஹல்லேலூயா அதில் நான் செய்வேன். ஆமேன் ஹல்லேலூயா நான் ஜெயிப்பதற்காக வந்திருக்கிறேன், ஆண்டவர் நம்மளை அப்படி மாற்றி இருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா அவன் சொல்கிறான் யுத்தத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கிற உன் துணிகரத்தையும் இருதயத்தின் கடினத்தையும் தாவீது அவங்களுக்கு அப்பத்தை தர வந்திருக்கே அவங்களுக்கு சாப்பாடு தர வந்திருக்கே அப்படி சொன்னானா இன்றைக்கி நம்மளெல்லாம் பார்த்தார்னா அவர் என்ன சொல்வார், நம்மளெல்லாம் பார்த்தார்னா என்ன சொல்வார். ஆமேன் அப்படி அல்ல. ஆமேன் ஹல்லேலூயா யாரையும் லேஸில் இடப்படுறாதீங்க. ஆமேன் ஹல்லேலூயா யாரையும் லேசில் போடாதீங்க. ஆமேன் அவன் சின்ன பையன் ஆனாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமேன் ஹல்லேலூயா சாதாரணமான ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அனுப்பப்பட்டவன். ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரெண்டு வகையான பிரச்சனையை தாவீது சந்திக்கிறார். குடும்பத்தில் அவன் சொந்த சகோதரன் அவன் மேலே கோவப்படுறான், காரணமே இல்லாமல் கோவப்படுகிறான். அந்த காரணமே இல்லாமல் கோவப்படுகிற சமயத்தில் என்ன பண்ணுகிறான் அவன் 30வது வசனத்தை வாசிங்க. 30வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி பிரகாரமே கேட்டான். அந்த பிரகாரம் என்ன பண்ணா அவன் அவன் திட்டிகிட்டே இருக்கிறான், அவன் திரும்பி வேறொருவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஹல்லேலூயா இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை அதை தான் பண்ண சொல்லுகிறார். அவன் ஹல்லேலூயா உலகம் 1000 பேசும் ஆமேன் ஆனாலும் நம்ம ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரம்பி ஆண்டவர் மேலே மாத்திரம் நம்முடைய கண்களை வைத்து நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும். அதுதான் ஆமேன் ஹல்லேலூயா யூ மூவ் லெட் காட் டூ ஆமேன் நீங்கள் நகர்ந்து போங்க கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிட்டு. ஆமேன் ஹல்லேலூயா யூ மூவ் நீங்கள் நகர்ந்து போங்க கர்த்தர் ஆமேன். அவனோட மூத்த சகோதரன் எலியா திட்டிக் கொண்டே இருக்கிறான், தாவீது வேறு பக்கமாக திரும்பிட்டான். ஆமேன் ஹல்லேலூயா அவன் திட்டத்தை காதல் கூட வாங்கலை. ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவர் இன்றைக்கு அதை நான் சொல்லுகிறார். ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் அற்புதத்தை செய்யணும்னா ஆமேன் ஹல்லேலூயா மனுஷர் ஆமேன் தருகிறத வாங்காதீங்க, மனுஷர் திட்டத்தை காது கொடுத்து கேட்காதீங்க. ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவர் எனக்காக யாவும் செய்து புனிப்பார் என்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவரையே பார்த்து கொண்டிருங்க, கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னா ஒரு ரெண்டு காரியத்தை நாம் ஆமென் நிற செய்ய வேண்டும். ஆமென் சங்கீதம் 37:5 நாம் எடுத்து வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி ஆமென் போதும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி
அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 16:3 வாசிப்போம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. வழியையும் கர்த்தருக்கு ஒப்புவி, செய்கையையும் கர்த்தருக்கு ஒப்புவி. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பிளான் போடுறோம், ஆண்டவர் செய்யணும்னு பார்க்குறோம். இல்லை நம்ம ஏதாச்சும் செய்து முடிச்சுட்டு, ஆண்டவரே இது சொதப்பிடுச்சு, ஆண்டவரே இது ரொம்ப குளறுபடி ஆயிடுச்சு, நீங்கள் இனிமேல் செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவரே. இல்லை, வழியையும் கர்த்தருக்கு ஒப்புவி, செய்கையும் கர்த்தருக்கு ஒப்புவி. ஆமாம், அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமாம், ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை ஆமாம் நம்ம கைகளில் இல்லை. ஆமாம், ஹல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ, ஆமாம், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்மையிலே என் கண்ணை வைத்து நான் நடத்துவேன்றார். ஆமாம், அவருடைய பேச்சை கேட்டு நம்ம பின்னாடி நடக்கணும். ஆமாம், ஹல்லேலூயா. அப்போ தான் குருடருக்கு இருள வெளிச்சமாக்குவார், கோணலானவிலை சம ஆமாம் செவ்வையாக்குவார், கரடானவிலை சமமாக்குவார். ஆமாம், ஹல்லேலூயா. என்னால் முடியும் ஆண்டவரே, நான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நான் வந்துடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, ஏன் ஆவியினாலதான் முடியும், ஏன் ஆவியினாலதான் முடியும். ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவாக திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கைகளிலே நாம் விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. மனுஷர் சொல்லுகிறதல்ல, ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம், ஆமாம், நம்மளுடைய பிரச்சனைகளை அல்ல, ஆமாம், ஹல்லேலூயா, கர்த்தரை மாத்திரம். ஆமாம், ஹல்லேலூயா. முதலாவது ஆமாம் தாவீது, ஆமாம், ஹல்லேலூயா, அவருடைய குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது. அதுக்கு என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். ஆமாம், அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தாவீதுடைய குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறார். முதலாவது தாவீதுடைய குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறார். ஆமாம், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் ஆமாம் 22:1 நம்ம வாசிப்போம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, அதுலாம் என்னும், கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தை சேர்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த பொழுது பிரச்சனையை பார்க்காம, தனக்கு வந்த சோதனைகளை பார்க்காம, ஆமேன், எல்லாவற்றையும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தர் குடும்பத்தை இணைக்கிறார். கர்த்தரை குடும்பத்தை இணைக்கிறார்னா அது சும்மா இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரணத்துக்காக இணைக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. 1:20:5 இதை நான் சொல்லி முடிகிறேன். ஆமேன், என்னென்ன? ஆமேன், தாவீதோட குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து கோலியாத்தாவுடைய சகோதரர்கள் மொத்த பெரியும் அந்த இடத்துல சங்கரிக்கிறார்கள். ஆமாம், ஹல்லேலூயா. தாவீது ஆமாம் கோலியாத்தை சங்கரித்தான். தாவீதோட குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து கோலியாத்தோடைய சகோதரர்களை அங்கே சங்கரிக்கிறார்கள். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமாம் ஹல்லேலூயா பிரச்சனைகளை தீர்க்கிற ஆண்டவர். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரச்சனைகளை ஆமாம் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் சுமூகமாய் செய்கிற ஆண்டவர். ஆமாம், மனுஷர் இடத்துல சொன்னீங்கன்னா பிரச்சனையை பெருசாக்கி, ஆமாம், ஹல்லேலூயா, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கே இன்னும் பெருசாக்கி இன்னும் அதிக தலைவலியை உண்டு பண்ணி அப்படி பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு தெரியாமலேயே காரியத்தை எல்லாம் முடிப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. பிரச்சனை வந்த விதமாகவே போயிடுவோம். ஆமாம், ஹல்லேலூயா. அது எப்படி போச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், அதை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டாம், ஆண்டவர் அதை பார்த்துப்பார். ஆமாம், ஹல்லேலூயா. அது வந்த விதமாகவே போவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையும் கிருபையும் மாத்திரம்னா என்னை தொடரும், என் வீட்டை நோக்கி பிரச்சனை வராது. ஆமாம், நன்மையும் கிருபையும் வரும். ஆமாம், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நாளைக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் வரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நான் கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பேன். ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது தாவீது சந்திக்கிற பிரச்சனை, அந்த கோலியாத் அவனை அற்பமாய் எண்ணினான். அற்பமாய், ஆமாம், ஹல்லேலூயா. அவனை அற்பமாய் எண்ணினது மாத்திரமல்ல, தன்னுடைய தேவர்களை கொண்டு அவன் சபிக்கிறான், தாவீதை சபிக்கிறான். நான் சொன்னேன் இந்த நேரத்தில் அது ஆண்டவருடைய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஆமாம், ஆண்டவருடைய பாடம், ஆண்டவருடைய யுத்தமாக மாறிடுச்சு. நின்று தாவீது அவனுக்கு என்ன பிரதியுத்தரம் சொல்கிறான், என்ன பதில் சொல்கிறான், அருமையாக தாவீது சொல்கிறான். 45 வாசிப்போம். 1 சாமுவேல் பெலிஸ்தியனை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின். தாவீது என்ன சொல்றான்? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின். அவன் யாரை, கோலியாத் யாரை சபிச்சான்? தாவீதுனா தன்னுடைய தேவர்களை வைத்து சபிச்சான்.
ஆனா தாவீது என்ன சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தராலே கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்மளை நிந்திக்கிறானா, அது நம்மளை நிந்திக்கல, கர்த்தரை நம்மளை உண்டு பண்ணின கர்த்தரை நிந்திக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது அனுப்பினவர் கர்த்தர், தாவீது அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், தாவீதுக்கு ஜெயத்தை தரப்போகிறவர் கர்த்தர். ஆமென். நடுவில் இவன் குறுக்க நின்று வழியை மறைச்சி இவன் நம்மளை சபிக்கிறதுக்கு இவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தை பண்ணுகிறார் அதற்கப்புறம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையையும் இதற்காக நான் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சபையை ஒரு குடும்பமாக வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளை சபையை குடும்பமாய் வைத்திருக்கிறார். குடும்பமாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து எல்லோரும் சேர்ந்து பிசாசை எதிர்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதற்காக நான் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுடைய குடும்பத்தை ஆண்டவர் சேர்த்தார். ஆமென். தாவீது ஒரு கோலியாத்தை ஆமென் வீழ்த்தினான். ஆமென். அது பத்தாது. ஆமேன். இனிமே ஒரு காலமும் கோலியாத்துடைய சந்ததியிலிருந்தோ இனிமே கோலியாத்துடைய சகோதரரோ ஆமேன் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவோ தாவீதுக்கு விரோதமாகவோ எழும்பக்கூடாது என்பதற்காக ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதின் குடும்பத்தை இணைத்து ஆமேன். ஹல்லேலூயா. கோலியாத்தை ஆமேன் இனிமே முறியடித்தார். ஆமேன். ஹல்லேலூயா. சகோதரர்களை முறியடித்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை சபையாக ஒரு குடும்பமாக இணைத்து இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை சுமந்து ஆமேன் ஒவ்வொருத்தருடைய பாரத்தை சுமந்து ஆமேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசாசை ஏற்று நின்று நம்ம போராடுவதற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது காரியம் ஆமேன் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த நான்காவது காரியம் ட்ரிபிள் ஜி, கிவ் காட் க்ளோரி. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்தணும். ஆமேன். ஹல்லேலூயா. கிவ் காட் க்ளோரி. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்த வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. தாவி யுத்தம் பண்ணுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. எதற்காக என்று நாம் பார்க்க வேண்டும். ஆமேன். 1 Samuel 18:7 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள். இதற்காகவா தாவீது யுத்தம் பண்ணுகிறார்? இதற்காகவா மக்கள் புகழணும்? ஆமேன். தாவீது கொன்றது 10,000 இதற்காகவா? இல்லை, தாவீதுடைய வாயிலிருந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 1 Samuel 17:46 வாசிப்போம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் உள்ள பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலிலே தேவன் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த யுத்தமே நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் யாவரும் நம்முடைய தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எப்பொழுது நிறைந்திருந்து மக்களே பலனடைந்து முன்னேற கிருபத்தாரும் என்று எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கேட்போமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கேட்போம். அபிஷேகம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்கட்டும் ஐயா. பரிசுத்தாவியானவரால் என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகிங்க. உங்கள் வல்லமையினால் நிறைந்து வெற்றியாய் வாழ கிருபத்தான். எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நீங்கள் பலப்படுத்தி நடத்துங்க. செய்தி கொடுத்ததான பாஸ்டர் ஐசக்கை எடுத்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தல் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் அற்புதமாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தல் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அனகாப்புத்தூர் ஏஜி சபையில் வாரந்தோறும் நடைபெறும் ஆராதனையில் தேவனருளும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும்
எந்த சபைக்கும் நீங்கள் போகாதவர்களாய் இருப்பீர்கள் என்றார். அனகாப்புத்தூர் ஏஜி சபையின் ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 10:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். எங்கள் சபையின் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1 டோபிகானா தெரு, அனகாப்புத்தூர், சென்னை 600070. செல்போன் 9884731788 மற்றும் தொலைபேசி எண் 0444-2248-5295. எங்களது கிளை சபையின் முகவரி: பொழிச்சலூர் ஏஜி ஜெபவீடு, எண் 6 ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075.